அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனிமே சீரிஸோட நேம் வந்து புஜிகிரி எபிசோட் லவனை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டானா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்கும், அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலே பொறுமையாக வெயிட் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய விதமான சூப்பரான எமோஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன், அதனால் பொறுமையாக பாருங்கள். சரிங்க கைஸ், நம்ம ரொம்ப பேசாமல் கற்றுக்கொடுப்பலாமா? இந்த உலகத்துல போர்கள் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்திலேயே இந்த உலகம் அமைதிக்காக போராடின்னு இருந்தது. காரணம், மனிதர்கள் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதன் விளைவா பாதிக்கப்பட்ட ஆட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பயிற்சி மூலியமா உருவாகிற ஆட்கள் எல்லாருமே இந்த அமைதியை கொண்டு வருவோம் சொல்லிட்டு நம்பினாங்க. அவங்க எல்லாருமே தான் ஆங்கி பீப்புள். அப்ப இவங்களோட காலகட்டத்துல இவனுங்க இப்போ பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்க, நம்ம இச்சியாவும் இப்போ சென்னியாவை போட்டு அடிக்கிறான், நீ என்ன ஏமாத்துறடா, உண்மையாவே நீ சண்டை போட மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனு போக, அதுக்கப்புறம் திரும்பி வந்த பிளாஷ்பேக் காமிக்கிறானுங்க. அதுல இவனுல கடைசி பெட்ல படுத்து நிற்க, அப்ப நம்ம மகரவும் இதை பார்த்துட்டு
சோகமா இருக்காங்க. அந்த டைம்ல ஓட்டாவும் வந்துட்டு, ஏ மகரோ அண்ணனை நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப எங்க இருந்து கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டு வா. இல்ல நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் என் அண்ணன் கூட அப்படின்னு அவனு அழுதுன்னு சொல்ல. இதை கேட்ட அவனும் சரி நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. அப்ப உன பக்கம் போன அப்புறம் மகரவும் பயங்கரமா அழுதுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓட்டாவும் கேட்டுனா இருக்க. அந்த டைம்ல ஜப்பாசிரி அவனோட ஃப்ரெண்டு வரான். இன்னொரு பக்கம் இப்போ ஸ்கூல்ல இவனுக்கு பெஞ்சில் உட்காந்து நம்ம மத்தக்காரவுக்கும் கென்னுக்கும் நடக்கிற இருக்க ஃபைட்டுக்காக காத்துன்னு இருக்கானுங்க. நமக்கும் இவனோட ஃப்ரெண்டோ ஏ என்னடா எப்படா ஃபைட் பண்ணுங்க, நான் ரொம்ப அவளா இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பழமி இருக்கேன். ஜாபுவும் நீ மத்தக்காரா உனக்கு என்னதான்டா ஆச்சு, நீ முன்ன மாதிரி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு மத முறையா நம்ம ஜாபுவும் இந்த மின்னோட்டத்தை சேர வந்திருப்பான். அப்பவே நம்ம கொமியோவும் இருக்கான். ஆமாண்டா அந்த டோமான் கெஞ்சிரோ வந்து கிட்டத்தட்ட 300 ஃபைட்டுக்கு மேல பண்ணிருக்காரு. ஏய் நீ யாரா, நான் தானே அந்த கொமியோ. அப்ப இன்னொரு பக்கம் உனக்கு என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ். அப்ப என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம மத்தக்காரவும் கெஞ்சிரோ கூட 1v1 ஃபைட் போடுறதுக்காக ஸ்டார்டிங்லயே கேட்டிருக்கான். அப்ப இவனும் இதை கேட்டுட்டு ஷாக்காக அதுக்கப்புறம் உள்ள ஃபைட்டும் பார்த்தா நல்லாதான் பண்றான், இருந்தாலும் அவர் ஒரே ஒரு ஸ்டைப் பண்ண இவன் தோத்துறான். அதுக்கப்புறம் இவன் தனியா உட்காந்துருக்க இவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி 3 பேரும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மீனட்டோல ஜாயின் பண்ணிருப்பானுங்க. அப்ப இது எல்லாமே இப்ப சாப்பிட போய் யோசிச்சு பாத்துனிருக்கான். ஏ கோமா ஆராய்ச்சின்னு போய் கூட்டணும்டா, அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையடா. இல்ல இல்ல கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாமே அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் இந்த ஃபைட் ஷார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஏன்டா அவங்க கிட்ட சொல்லணும், ஏன்னா மத்தக்கரோட சின்ன வயசு ஃப்ரெண்டே அவன் தான், அவங்க கிட்ட சொல்லியாச்சு அவனை நிறுத்த முடியும்னு பாக்கணும். ஆமா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் தான் சாப்பு ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவான் பாருங்க. அதுக்கப்புறம் இங்க மறுபடியும் எப்படி இருக்காரு, ஒண்ணும் இல்ல அவன் நல்லா தான் இருக்கான், ஆனா ஒன்னும் சுயநனவோட இல்ல. இந்த சம்பவம் நடந்தே 3 நாட்கள் கிட்ட ஆயிடுச்சுல. இதை கேட்ட ஜப்பா சரியும் நான் அவனை சும்மாவே விட மாட்டேன், பழி வழி வாங்க போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக. அப்ப இவன் ஃப்ரெண்டும் போகாதடா வேணாண்டா அப்படின்னு சொல்ல அவன் கேட்காம போக. அவன் தவடையிலேயே ஒண்ணு விட்டுட்டு டேய் திரும்பி நீ அடி வாங்கறது என்னால பாக்க முடியாதுடா, ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டுடா, உனக்கு காயப்பட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கடா மனசுக்கு. அப்ப இது கேட்ட ஜபாசிரியும் கொஞ்சம் ஹாப்பியாவே. அந்த டைம் இவங்க ரெண்டு பேரையும் ஓட்டாவும் ஜபாசிரி ஹாக்குரி உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி, ஸ்டில் இன்னும் மறிட்டோ ரெக்கவர் ஆயிட்டு திரும்ப நம்மளோட கேங்குக்கு வரவேற்கும், நீங்க தான் இந்த சிக்மா கேங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். அப்ப அவங்களும் ஏத்துக்கணும் பண்ணணும்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம கென்னும் ரெடியா இருக்காரு ஃபைட் பண்றதுக்காக. அந்த டைம் அவரும் அவரோட டிராயர்ல இருந்து ஏதோ ஒரு அந்த மின்னோட்டு கேங்கோட பேண்ட பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம மத்தக்காரவும் ஃபைட் பண்றதுக்காக நடந்து வந்தேன் இருக்க. அந்த டைம் இவன் எதிர்க்க சாபம் வரும், இவனை என்னதான் தடுத்தாலுமே அவன் கேட்கல. கெஞ்சிரோ கூட நீ ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி என் கூட ஃபைட் பண்ணி ஆகணும்டா, நான் உன்னை இன்னைக்கு தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் ஃபைட் பண்ண. அவனை தோக்கடிக்கிறான், எதுவுமே வேலை செய்யல. கை இவன் போட்டு இவனை அட்டிக்க தலைவன் அவ்வளவுதான் கதி கலங்கிடுது. அந்த டைம் மத்தக்காரவும் கருணையே இல்லாம இவனை போட்டு அடிச்சுன்னு இருக்கான். அவனும் விட்டு கொடுக்காம இவனை தடுக்கதான் பாக்குறான். ஒரு நட்புன்ற எண்ணமே இவனுக்குள்ளன்றது வரவே இல்ல, ரத்தம் வர அளவுக்கு போட்டு அடிக்கிறான். இது பார்க்கவே எனக்கே கொஞ்ச நேரம் கண்கலங்கிடுச்சு. நம்ம ஜாபு கடைசி வரைக்கும் அதாவது அவனால முடியற வரைக்கும் தடுக்கிறான். என்ன மறந்துட்டியா மத்தக்காரா, என்னை விட்டு போயிடாத, கண்டிப்பா நீ ஃபைட் பண்ண கூடாதுரா. அவ்வளவுதான் கடைசியா ஒரே ஒரு அடி கொடுத்துட்டு அவனும் அந்த இடத்துல போக. அந்த டைம் இவனோட காலை திரும்பியே ஜாபு எடுத்து போடுகிறான். அப்ப அவனும் பாக்க, மத்தக்காரா நீ இன்னமும் என்னோட நண்பன் தான்டா, நீ எந்த மாதிரி மாறினாலும் உனக்குள்ள என்னோட நட்புன்ற குணம் உள்ள இருக்கும்டா, அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்ப இதை கேட்ட அவனும் டென்ஷன் ஆயிட்டு இவனை போட்டு அடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவனை கை விடுறான். ஜாபு அதோட ரத்த வெள்ளத்துல மயங்கிறான் அதே இடத்துல. அப்ப ஈரவும் வீட்டுல யோசிச்சு இருக்க. அந்த டைம் அவங்க அம்மாவும் ஆராஜின் உன்னை பாக்கிறதுக்காக உன்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டா, ஏ ஆராஜின் இங்கதான் இருக்கியா, மாடவாடா இங்க இருந்து நம்ம போவோம். எங்கடா, ஏ கென்னுக்கும் மத்தக்காரக்கும் இடையில ஃபைட் நடக்க போதுல, அதை போய் பாக்கலாமா. நான் எதுக்காகடா அங்க வரணும், எனக்கு எந்த விதமான ரீசனும் கிடையாது, ஏன்னா நீ தானே மத்தக்காரோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அப்ப இதை கேட்ட அவனு கொஞ்சம் சோகமாக. இன்னொரு பக்கம் இந்த கடற்கரை ஓரமா கென்னும் தயாரா இருக்காரு. வேற ஒரு இடத்துல தூரமா இருந்த கலக மோட்டர் பாயலும் பாத்துன்னு வேற ஒரு காஸ்டியூம் போட்டுக்கினு. டே கென்னு கண்டிப்பா நீ தோத்தே ஆகணும்டா, இன்னைக்கு உன்னை யாராலையும் தோக்க முடியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கல அப்படின்னு நீ மூணு பேச. அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஏன்னா இது வரைக்கும் நம்ம கென்னு தான் எதுலுமே தோக்கல. நான் ஒண்ணுமே ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக நான் உன்னை பீட் பண்ண மட்டும் போதும் அப்படின்னு மத்தக்கார வந்து பேச. இன்னொரு பக்கம் நம்ம ஆராஜன கூட்டின்னு கொமவும் வர. அப்ப அவனும் ஏய் சாவி எங்க போயிட்டான் அப்படின்னு அவனை தேடி நீ இவன் போக. அப்ப நம்ம ஆராஜனும் இங்க நடக்கிற விஷயத்த வேடிக்கை பார்த்துன்னு இருக்கான். அப்ப மத்தக்காரோட பிளாஷ்பேக்ல மத்தக்காரோட பேரண்ட்ஸ் யாருமே அவனுக்கு கிடையாது. அவன் வளர்ந்தது எல்லாமே அவனோட பிரதர் கூட தான். ஆனா பட் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவனோட அண்ணனான மிட்சுகினி ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எப்ப மத்தக்காரா அவனோட அண்ணனை இழக்க ஆரம்பிச்சானோ அணில இருந்து அவனுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண இல்லாதனால அவன் அதுக்கப்புறமா சிங்கிளா எல்லாரையும் தோக்கடிக்க ஆரம்பிச்சான். அப்ப உன போக இப்ப பிரசன்ட்ல ஃபைட்டும் நடந்து இருக்க. அவன் மத்தக்காராவும் போய் அடிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம கென்னும் தரமா தடுக்கிறாரு. இருக்கிறதுலயே நம்ம மத்தக்காராக்கு டஃப் கொடுத்த ஒரே ஆள்னா இவருதான் சொல்லணும். அதே மாதிரி நம்ம மறிட்ட கூட தான். என்னது எந்த மூவ் கென்னு பண்ணவே இல்லையே, ஏய் உன் வாய மூடுறா அங்க நல்லா ஒத்துப்பாரு, முதல்ல கென்னு எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணி இருக்காரு அப்படின்னு சொல்ல. அங்க பார்த்தா அவன் மத்தக்காரா அடிக்கிறது எல்லாமே அவரு தடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ ஒரு கிக்கு அவனு கூட ஒரு வழியா அடிச்சிட்டேன். அப்ப அவனும் அடுத்த தொடர்ச்சின்னு வந்துட்டு திரும்பி ஃபைட் பண்ண வர. எந்த முறை திரும்பி அவன் அட்டேக் பண்ண வரதுனால இப்ப கென்னும் ஒரு அடி தான் தலைவன் அதோட பின்னாடி போய்க்கிறான். அப்ப அவரும் அவரோட அல்டிமேட் டெக்னிக்கை பயன்படுத்த போக. அப்ப இத மத்தக்காரவும் பார்த்துட்டு கண்டிப்பா அன்னைக்கு பண்ண அதே அட்டக்கு தான் இப்ப பண்ண போறாரு, இதனால நான் கண்டிப்பா தோக்க கூடாது, நான் ஸ்ட்ராங் ஆகவே ஆகணும், இவங்க எல்லாரையும் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் இச்சுக்கா
அவ்வளவும் அவனும் மெர்ஜ் ஆகுறாங்க. உன்னோட பவர் மட்டும் எனக்கு கூட பூச்சிகிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்ப பவர் வந்தவொடனே அவரை போயிட்டு அடிக்கிறான். அவரால் அதை தடுக்கவே முடியல. இது எல்லாமே சீண்டவும் பாத்துனிருக்கான். இரவும் இதெல்லாம் பார்த்துட்டு அவன் கொஞ்சம் பயப்படுறான். கீழே விழு கீழே விழு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கினே பட்டு 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 அடிச்சுனா இருக்க. ஒரு கட்டத்துல ஒரே ஒரு லாஸ்ட் அட்டாக் பண்ண போக அந்த டைம் அவரோட கண்ணுல நம்ம மத்தக்காரோட அண்ணன் சொன்ன அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. கெஞ்சிரோ என்னோட தம்பிய கொஞ்சம் நீ பாத்துக்கோ அவனுக்கு என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த டைம் கடைசியா ஒரு அட்டி கொடுக்க அந்த இடமே ஃபுல்லா அதிருது. எந்தாலும் ஒரு ஸ்டேபிள் நிக்கிறாரு. அப்ப அந்த டைம் மயான அமைதி நிலவுது. எல்லாருமே பார்த்து வாயடிச்சு பாக்க. அந்த டைம் நம்ம மத்தக்காரவும் அவனோட அந்த மினட்டோ கேங்க சேர்ந்த அந்த கோர்ட் எடுத்து அவனும் கீழே போறான் தண்ணியில. அவனும் அதோட கிளம்ப இன்னொரு பக்கம் ஹீரோவும் கிளம்பி வந்துருக்கான். அந்த டைம்ல நம்ம கெஞ்சிரோ அவன் கிட்ட நேத்து நைட்டு சொன்ன விஷயத்தை அவனை யோசிச்சு பாக்குறான். நீ கண்டிப்பா நாளைக்கு வர கண்டிப்பா உன்னால மட்டும்தான் மத்தக்காரவை நிறுத்த முடியும். ஆனா எனக்கே தெரியலையே நான் அதை பண்ண முடியுமான்னு. அப்ப அவரும் இவரோட கையை பிடிச்சிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா உன்னால மட்டும்தான் அது முடியும். ஏன்னா உன்னோட அடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன் உன்னால முடியும்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு அவனை போயின்னு இருக்க. இன்னொரு பக்கம் அவன் மத்தக்காரவும் இப்ப ஆராஜின் கூட ஃபைட் பண்ண வேண்டிய நேரம். ஆராஜின் தயாரா இருந்துக்கோ அப்படின்னு அவனை சொல்ல ஈச்சிகாவும் வா கடைசியா அந்த டைம் வந்துருச்சு நமக்கு. இப்பதான் எனக்கு ரொம்ப நாள் கேச்சு திரும்பியும் சென்னியா கூட ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் பண்ற வாய்ப்பு கிடைத்திருக்குது. அதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த கோயில் உள்ள போக. அப்ப அவனும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த துப்பாக்கி எடுத்து திரும்பி அவனை ஷூட் பண்ணிக்க. அந்த டைம் நம்ம சென்னியாவை வெளியே வர வைக்கிறான். அப்ப ஜென்னியாவும் வெளியே வந்துட்டு என்னோட பேரு சென்னியா நான் தான் ஒரு மாஜின் உங்களோட விஷயம் என்ன. அப்ப இவனும் அந்த புகை மூட்டத்துல இருந்து ஆராஜின் இருக்கிறத பாத்துட்டு ஷாக்காவ. அப்ப ஆராஜினும் சென்னியா இப்போ ஒன்னா சேரத்துக்கான நேரம் அப்படின்னு அவனும் சொல்ல. அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோ லூசு தனமா அவனை போக சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் நடனா திரும்பி இப்ப கடைசியா வர வச்சிருப்பான். என்ன கதையே தெரியல. அதாவது நம்ம ஹீரோட என்ன கதைன்னு தெரியல. அவன் லூஸ் மாதிரி பண்றத சொல்றேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்றத பொறுமையா பார்ப்போம். ஏன்னா அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். அதனால அதை மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. முக்கியமான ஒரு விஷயம் சீசன் 2 வருமானது தெரியல. அதை அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன். அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.